ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் உள்ள போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? டாபிக் முன்னாடி வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து லைட் யூஸ் பண்ணிட்டு பார்த்தது இந்த பல்ப், எலக்ட்ரிக் பல்ப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, இல்லை வந்துட்டு இந்த டியூப் லைட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் வந்து அந்த இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குமா, சுவிச் ஆஃப் பண்ணோன்னா வித்தின் ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே இருட்டாயிரும்ல. நீங்கள் வந்து அப்படியே கண்ணு அந்த ஒரு செகண்டு கூட ஆகாது, அப்படியே வந்து இருட்டாயிரும். ஓகேவா? ஸோ வந்து இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பேசுங்க. ஏன் வந்துட்டு எங்கே போகுது அந்த வெளிச்சம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து காணாமலாக போயிடுது, எங்கே போயிடுது? அந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலாக பார்க்குறது எதாக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு எல்லாமே முடியும். அட்லீஸ்ட் ஒரு செகண்டாச்சும் ஆகும். ஏதாச்சும் வந்து நம்ம ஏதாச்சும் தூக்கி போட்டாலுமே, இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் வந்து தூக்கி வீசுறது, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் கார் போகிறது, எதாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டே வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. பட் வந்து இது வந்து என்னடா ஒரு செகண்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் காணாமலாம் போயிருதுல. ஸோ வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேவா? அதை பார்க்குற முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு இது பார்த்துடலாம். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து மேட்டர், இன்னொன்று வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன், அதெல்லாம் வந்து மேட்டர்னு, எதெல்லாம் வந்து எனர்ஜி தரேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டர் வந்துட்டு இந்த பல்ப் இருக்குல்ல, அந்த பல்ப் வந்து ஒரு மேட்டர், இல்லை வந்துட்டு ஒரு மரம், இல்லை வந்துட்டு ஒரு பொருள். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களால் பார்த்து உணர முடிஞ்சு, அதாவது டச் பண்ணி ஏதாச்சும் ஒரு சாலிடாக ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு அது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மரம்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை பல்புனா அது வந்து மேலே தங்கிடும், இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து மேட்டர்னு சொல்லுவோம். தென் வந்து இந்த எனர்ஜி, எனர்ஜினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே? அதாவது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெளிச்சம் சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எனர்ஜி. ஓகேவா? அதே வந்து இந்த பல்ப்ல இருந்து வர்ற வெளிச்சம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய எனர்ஜி இருக்கு. இப்போ வந்து சூரியன் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், அதாவது மொட்டை வெயிலில் போய் நிற்கிறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும், உடனே வேர்த்து கொட்டும், அப்போ வந்து உங்கள் பாடி ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்து அங்கே வந்து ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இந்த சூடு வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து ஒரு எனர்ஜி. ஓகேவா? அதே வந்துட்டு குளிரில் போனீங்கன்னா அங்கே வந்து கோல்டு, அந்த கோல்டு குளிர்ற எனர்ஜி வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா ஓடுனீங்கன்னா, இல்லை வந்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் வந்து அது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி மாறிக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஏசி ஆன் பண்ண முடிச்சுங்க, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், சடனாக வந்து கூல் ஆடுறது, ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்னொரு எனர்ஜி தான். இல்லை வந்து நான் வந்து உங்களை அடிக்கிறேன். ஓகேவா? அடிக்க பார்த்து வந்து என் உடம்புலேருந்து ஒரு எனர்ஜி வந்து உங்கள் மேலே மாறி உங்களை வந்து கீழே தள்ளுறது, இந்த மாதிரி வந்து எனர்ஜி வந்து மாறிட்டே இருக்குது. இதுதான் வந்து எனர்ஜிக்கும் மேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? பட் வந்து நான் சொன்னால் அந்த எனர்ஜி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த லைட்ல வந்து வர்றது வந்து ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டேர்ம்ல விட்டுருங்க, நம்ம வந்து எனர்ஜி வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அது வந்து எவ்வளவு ஸ்பீடா டிராவல் ஆகும் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, உங்களால கெஸ் பண்ண முடியுமா? நான் சொல்றேன், நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட், அதாவது யோசிச்சு பாருங்க, 3 கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் இல்ல, 300,000 கிலோமீட்டர் வந்து அதனால டிராவல் பண்ண முடியும். 300,000 கிலோமீட்டர் யோசிச்சு பண்ணி எவ்வளோ தூரம். ஓகேவா? இப்படி ஒரு செகண்ட் போகிறக்குள்ள அது 300,000 கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதை இப்போ வந்து நார்மலாக வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுற டைம் என்ன பண்ணணும்னா அந்த 300,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டில் வந்துட்டு ரீச் ஆகும். அப்போ அது வந்து விட்டுட்டிங்கன்னா வெளியில் போயிடும். ஓகேவா? பட் வந்துட்டு என்னடா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரியணுமே, ஒரு பல்ப் ஆன் பண்ணணும் எல்லா பண்ணணும். பட் வந்து அதுலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் வருது. அதாவது இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ரூம்லேருந்து அதுலேருந்து வர்ற எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளோட செவர் இருக்கும், செவரத்தில் சுற்றி போய் அந்த எனர்ஜி போய் படும். அந்த செவத்தில் வந்துட்டு மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கும் சொன்னால் ஏதாச்சும் ஒரு பொருள், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நம்ம வந்து ஆட்டம்ஸ் சொல்லிட்டு அணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்துட்டு வைப்ரேட்னு வச்சுக்கோங்க, அந்த அப்படியே ஆடுற காமி. என்னடா வைப்ரேட் ஆச்சுன்னா செவ்வறு ஆடுமா பார்த்தீங்கன்னா அது நம்மளால வந்து பார்க்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கனால. இதை வந்து எப்படி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சும்மா வந்துட்டு ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு ஒரு குளம் இருக்குது. ஓகேவா? தண்ணி வந்து ஆடாமல் அப்படியே இருக்குது. ஒரு கல்ல தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து அந்த கல் வந்து ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னடா எனர்ஜினா வந்து எதுவுமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கணும் சொன்னால், நீங்கள் வந்து இமேஜினேஷனுக்காக வந்து இது சொல்கிற புரியறக்காக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அது ஒரு எனர்ஜி, அது உள்ளே போட்டிங்கன்னா எப்படி வந்து வாட்டர் வந்து அலையாக வந்து மாறும்ல, அந்த மாதிரி தான் வந்து வந்து ஒவ்வொரு இது போய் அது மேலே செவத்தில் படப்படப்படுதுட்டு அது மேலே இருக்கிறது இது வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? தென் வந்து நீங்கள் லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்த அந்த எனர்ஜி போய் ரீச் ஆகிற டைம் நான் எவ்வளோ சொன்னேன், 300,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு வந்து 300,000 கிலோமீட்டர் ஆகணும்.
அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருந்தனால வந்துட்டு அது ஸ்லோவாக போகாமலும் அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருந்தாலும் உடனே வந்து டார்க்னஸ் ஆயிடுது. இதுதான் வந்து ரீசன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்கில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்க்கலாம். சி யூ டுமாரோ. ஃபைனலாக தேங்க்யூ. பாய்.